சூடவா கோ பிரசன்டெட் பை நிப்பான் பெயிண்ட் ஏசியாஸ் ரியல் நம்பர் ஒன் பெயிண்ட். என்னை மட்டுமே கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ண ராஜனாமா பண்ற டிராமா பண்ணி கார்த்திக்கு எனக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பண்ண, இதெல்லாம் பத்தாதுன்னு நீயும் உன் அக்கா தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து எங்களை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்கு பெரிய மாஸ்டர் பிளானே போட்டு வச்சிருக்கீங்க. நீ டூ மச்சா பேசிட்டு இருக்க. இன்னொரு வார்த்தை பேசினா மரியாதை கெட்டுரும். பேசணும்னு சொன்னி என்ன நீ கூப்பிட்டானோ அறிவில்லாம வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நில்லு. எதுக்கு என் தம்பியை உங்க வலையில விழ வச்சீங்க? எல்லாம் காசுக்காக தானே? எவ்வளவு காசு வேணுமோ கேளு, அதை நான் உங்க மூஞ்சில விட்டேறிறேன். நீயா, உங்க அக்காவா இல்ல தங்கச்சியா, எவ என் தம்பியை லவ் பண்ணாலோ அவ வந்து என் தம்பி கிட்ட சொல்லணும், காசுக்காக தான் உன்னைய காதலிச்சு ஏமாத்தனன. என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் தம்பிய யார் ஏமாத்தினா? உன் தம்பி விஷம் குடிச்சதுக்கோ என் குடும்பத்துக்கோ என்ன சம்பந்தம்? தேவையில்லாம எங்க மேல பழி போட்டுட்டு இருக்காத. உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. என்ன எதை வேணா பேசு, ஆனா என் அக்காவோ தங்கச்சி பத்தி பேசுன நான் சும்மாவே இருக்க மாட்டேன். எதை வச்சு நீ இந்த மாதிரி பழி போட்டுட்டு இருக்க? ஆதாரம் இல்லாம நான் எதுவும் பேச மாட்டேன். சுந்தர் எந்த நம்பருக்கு அதிகமா பேசிருக்கான்னு நீயே பாரு. இந்த நம்பர் உங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பர். உங்க யாருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா இத்தனை கால் சுந்தர் உங்க வீட்டுல யாருக்கு பண்ணா சொல்லு? யாரு என் தம்பியை ஏமாத்தினது சொல்லு? இன்னும் எத்தனை பேரை இப்படி நாசம் பண்ண போறீங்களோ? பிளீஸ் இப்படி எல்லாம் பேசாத, நாங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்ப இது என்ன? அதுதான் எனக்கும் புரியல. நீ எங்களை பத்தி தேவையில்லாம பேசினதான் நான் கோவப்பட்டேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுந்தர் யார்கிட்ட இந்த நம்பர்ல பேசிருப்பாரு? அப்போ நீ அவங்க கிட்ட பேசலையா? நான் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சத்தியமா கிடையாது. உன்கிட்ட அவன் பேசலன்னா அப்ப உங்க அக்கா தங்கச்சி யார்கிட்டயாதான் பேசிருக்கணும்? பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிறான். அப்ப நான் அப்படி பாக்குறதுக்கே எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. எனக்கு அவ யாருன்னு தெரிஞ்சாகணும். என்ன செய்யலாம் நீயே சொல்லு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. என்னால யாருன்னு இப்ப சொல்ல முடியல. சீக்கிரமாவே யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிருந்தா நேத்து உங்க வீட்டுக்கு வந்தப்பே பண்ணிருப்பேன். மூணு பேர்ல யாரும் தெரிஞ்சுக்காம அநாசியமா பிரச்சனை பண்ண கூடாதுன்னு தான் கிளம்பிட்டேன். என்ன செய்யலாங்கிறதெல்லாம் அப்புறம், முதல்ல அவ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு எப்ப சொல்லுவ? எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு. ஓகே, ஆனா எனக்கு யாருன்னு தெரியணும். என் குடும்பத்து மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சது, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். எனக்கு தெரியாம ஏதாவது ரகசியம் பேசிட்டு இருக்கீங்களா? ரகசியமா?
அப்படி என்ன ரகசியம் பேச போறோம்? அதுவும் உனக்கு தெரியாம. இது வரைக்கும் இல்ல, ஆனா இப்போ என்ன பார்த்தா நான் டவுட்டா தான் இருக்கு. 24 மணி நேரம் ஹெட்போன்ஸ காதுல வச்சுதான் சுத்திட்டு இருக்க. நீ பாட்டு கேக்குறியா இல்ல லவ் பண்றியான்னு யாருக்கு தெரியும்? ஏய், யார் கால் பண்ணா? அது என் ஃப்ரெண்ட் சுகன்யா. எனக்கு என்னமோ மேல சந்தேகமாவே இருக்கு. எதையோ நீ என்கிட்ட மறைக்கிற. கண்டிப்பா ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. அப்ப இருக்கு உனக்கு. கோதாவரி, கோதாவரி, கோதாவரி. வந்துட்டேன், வந்துட்டேன். ஆமா, பிள்ளைங்க எல்லாம் எங்க? என்ன, ஏதா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கல்யாண பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சுல்ல? வந்துருச்சா? அவங்க எல்லாம் பாக்கணும்ல, கூப்பிடு. என்னமா? அக்காவை எல்லாம் கூட்டிட்டு வா. சரிமா. காட்டுங்க, நான் பாக்குறேன். இரு, பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து பாக்கலாம். பிள்ளைங்களுக்கு முன்னால் நான் பாக்க கூடாதாக்கும். எங்க இவளுங்களை காணோம்? சீக்கிரம் வாங்கடி. இதோ வந்துட்டோம்மா. வாங்கம்மா. எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்தாச்சு. இப்பவாவது காட்டுங்க. இப்போ கல்யாண பத்திரிக்கைய முதல்ல யார்கிட்ட கொடுக்கறது? அப்பப்பா எனக்கு பா. மீனாட்சி, நீ என்னமா ஒண்ணுமே சொல்லாம இருக்க? அப்பா, உங்க விருப்பம் பா. சரி, இந்த கல்யாண பத்திரிக்கைய முதல்ல யாரு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க தெரியுமா? அம்மாதான். அவளுக்கே கொடுத்துறேன். அப்பா, அம்மா அழறாங்கப்பா. ஏய், நீ வேற. மீனு குட்டிக்கு கல்யாணம்னதும் சந்தோஷத்துல வர கண்ணீர். இது இப்படி ஒரு நாள் எப்போ வரும்னு தானே இவ்வளவு நாளா ஏங்கினோ. அதான் நம்ம வீட்டுல நடக்க போற முத சுபகாரியம். எல்லாம் நல்லபடியா நடக்க போகுதுன்ற சந்தோஷம். எனக்கு மீனா போட்டோவையும் மாப்பிள்ள போட்டோவையும் இப்படி பக்கத்துல பக்கத்துல பார்க்கும்போது ஜோடி பொறுத்து பிரமாதமா இருக்குல்ல. மீனாட்சி, இந்த பத்திரிகைய பாரு. நீயும் மாப்பிள்ள எவ்வளவு பொருத்தமா இருக்கீங்க பாத்தியா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்னமா கல்யாண பத்திரிகை எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. என்னடி சாதாரணமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்ட, பிரமாதமா இருக்குங்க. சக்தி வந்துட்டாளே, வா வா வா. சக்தி, பத்திரிக்கை வாங்கி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுமா.
எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குப்பா. எனக்கு அந்த பத்திரிகை எல்லாம் கொடுங்க, முதல்ல சாமிட்ட வச்சு பூஜை பண்ணணும். பாத்து வெயிட்டு குட்டி, இந்த எடுத்து போய் உள்ள வை. மடி இங்க வா. ஏமா டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, வெயில வந்தனால ரொம்ப டயர்டா இருக்கு. அனு, அம்மாட்ட சொல்லி அக்காக்கு லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லு. அப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண சரியாயிடும். அப்படியா, சரி போய் ரெஸ்ட் எடுமா. மடி நீ போய் அப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாடா. சரிப்பா. மீனாட்சி கல்யாணம் நல்லபடி நடக்கணும். அக்கா என்னாச்சுக்கா, ஏன் இப்படி பதட்டப்படுற? இல்ல ஒண்ணு இல்ல, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு நீ பின்னாடி வந்து கூப்பிட்டதும் அப்படி என்ன கண்டிப்பா யோசிச்சுட்டு இருந்த? தீபாலாம் எதுவும் இல்ல, சும்மாதான். ஓ ஆமா, கல்யாண பத்திரிக்கை எப்படிக்கா இருந்துச்சு? நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கா இல்ல நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்காக்கா? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் போது எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? அக்கா நான் பத்திரிக்கைய மட்டும் கேக்கல, அக்கா உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? ஏன் இப்படி திடீர்னு கேக்குற? திடீர் திடீர்னு தான் சில விஷயங்கள் தெரிய வருதுக்கா. ரொம்ப பயமா இருக்கு, அதனால உன் மேல சந்தேகப்பட்டு இப்படி எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. சக்தி இல்ல, நீ ரொம்ப டல்லாவே இருக்கியா, அதனாலதான் கேட்டேன். இல்லக்கா, ஒருவேளை உன்னை கட்டாயப்படுத்திதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே இஷ்டப்பட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். முதல்ல நீ வேணாம் தானே சொன்ன? நான் முதல்ல வேண்டாம் தான் சொன்னேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் சரின்னு சொல்லிட்டு. எதை பத்தி யோசிச்ச? நம்ம குடும்பத்தை பத்தி, உன்னை பத்தி, உங்க எதிர்காலத்தை பத்தி எல்லாம் யோசிச்சேன். அப்போ உன்னை பத்தி, உன் எதிர்காலத்தை பத்தி, உன் சந்தோஷத்தை பத்தி நீ யோசிக்கவே இல்லையாக்கா? என்னை பத்தி தனியா யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னை பத்தியும் என் நல்லதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு தான் நீங்க எல்லாரும் இருக்கீங்களே. எனக்காக நீங்க செய்யற எதுவும் தப்பா போகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிக்கா, அதெல்லாம் விடு. நிஜமாவே உனக்கு கௌதம பிடிச்சிருக்கா? அக்கா சொல்லுக்கா, கௌதம நீ மனப்பூர்வமா பிடிச்சு போய் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஏங்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமே நடக்க போகுது, இப்ப எதுக்கு இதை பத்தி கேட்டுக்கிட்ட? என்னோட திருப்திக்காக பதில் சொல்லுக்கா. உண்மையை சொல்லுவான். இஷ்டப்பட்டதா கௌதம கல்யாணம் பண்ணிக்க போறியா? உன் மனசுல வேற யாரும் இல்லையா? ஏன் இப்படி கேக்குற? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். சக்தி, இந்த கல்யாணத்துல உண்மையிலே உனக்கு சம்மதம் தானா? எனக்காக ஒரு தடவை சத்தியம் பண்ணுங்க.
போதும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஏங்க நீ ஒரு மாதிரியாவே இருக்க? என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், கல்யாணத்தை பத்தி டென்ஷன் தானே? சரி வாங்க கீழே போலாம். நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன், நீ வேணும்னா கிளப்பு. சரி ஓகே. கோதாவரி, குளிக்கிறதுக்கு வெந்நீர் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டேன். ஏங்க, மொத பத்திரிக்கைய நமக்கு இந்த சம்பந்தத்தை அறிமுகப்படுத்தினாரு இல்ல சுந்தரமூர்த்தி அண்ணா, அவருக்கு தாங்க வைக்கணும். சரி, அவர் மூலமா தானே இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சது. அப்புறம் பத்திரிக்கை வைக்கும் போது மறக்காம அவருக்கும் அவர் சம்சாரத்துக்கும் டிரெஸ் வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா எடுத்துட்டு போ, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. சக்தி, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ஆளைய காணோம். மா, நான் அக்கா கூட பேசிட்டு இருந்தேன். அனு, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லக்கா. நான் ஷாப்பிங்க்கு போறேன், என் கூட கொஞ்சம் வரியா? இல்ல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் வரலக்கா. காலையில இருந்து என்ன வெட்டி முறிச்சேன்னு டயர்டா இருக்குன்ற, கூப்பிடுற இல்ல, கூட போயிட்டு வா. அக்கா, நானும் கூட வரட்டுமா? உனக்கு எக்ஸாம் வருது இல்ல, போய் படி. என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? போயிட்டு வான்னு சொன்னேன் இல்ல, கிளம்பு. என்னக்கா, ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கோயில் கூட்டிட்டு வந்திருக்க? வா சொல்றேன். இங்க இருக்கிற தெய்வம்லாம் சக்தி வாய்ந்த தெய்வம்னு அம்மா அடிக்கடி சொல்வாங்க. சரி, சாமி கும்பிட்டுக்கோ. கும்பிட்டுக்கோ. நல்லா சாமி கும்பிட்டியா? எதுக்கு உன்னை இந்த கோயில் கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா? சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்கிற இடத்துல நீ போய் பேச மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட கேக்குற கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்வேன் நம்புறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்திலே பெரிய தப்பு எது தெரியுமா? ஒருத்தரை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது தான். எதுக்கு உன்கிட்ட சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சத்தியமா எனக்கு எதுவும் புரியலக்கா. நான் சுந்தர பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ புரியுதா நான் எதை பத்தி பேசுறேன்னு? இல்ல, எனக்கு புரியல. சாவடிச்சிருவேன் உன்னை போய் சொன்னா.
சுந்தர் உனக்காக தான சூசைட் பண்ண பார்த்தாரு. இல்ல, பொய் சொல்லாதடி. நான் ஒன்னு பொய் சொல்லல, சத்தியமா என்னால இல்ல. அப்ப வேற யாரு? எனக்கு தெரியாது. ஏ அனு, இங்க பாரு, நான் உன் அக்கா தானே, என்கிட்ட என்ன பொய் சொல்ற? உண்மையை ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம்? ஐயோ அக்கா, அது நான் இல்லக்கா. அப்ப வேற யாரு சொல்றி? அக்கா கவா.